அண்ட் தென் மாடல் என்னென்னு கேட்டிங்கன்னா ரியல்மி சீட்டோ அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சிபியூ டெட்ல வந்துச்சு, வேறு செட்லேருந்து இதே சிபியூ வேறு மாடல் சூட் ஆகிற மாதிரி எடுத்து போட்டு அதுக்கு செக்யூரிட்டி ரீட் பண்ணி ஒரிஜினல் செக்யூரிட்டி போட்டு செட் ரெடி பண்ணியிருக்கோம். நான் வந்து ஏன் நியூட்ரான் சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நிறைய ரிவ்யூ பார்த்துருக்கேன், நிறையா இது கேட்டிருக்கேன், அதெல்லாம நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வர வேண்டியது இங்கே, சம்திங் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால வர முடியல. இப்போ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி அமுச்சு விட்ருக்கேன், இப்போ பசங்க வந்துட்டு போயிட்டு ஓகே நான் பரவாயில்ல ஸ்டார்டிங் வந்து பேசிக் கோர்ஸ் வந்து வந்தேன் பரவாயில்ல ஓகேண்ணா நல்லா தானே சொல்லிக்கிட்டேன் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் கேட்டிங்கன்னா அதுக்கு மாதிரி ஒரு 10 இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கேன், நான் வந்து கிளாஸ் ஒர்க் அந்த மாதிரி செக்ஷனில் பார்த்துட்டுருந்தேன், ஹார்ட் ஒர்க் பார்ப்பேன் நான் ரொம்ப டீப்பாக உள்ள போனதில்லை, அதுலேயும் AA போர்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐசி டேமேஜ் போர்டு டேமேஜ் அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு. அப்போது சரி ஓகே டன் இதுக்கு மேலே விட்டால் சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கேட்டேன் இந்த மாதிரி இதான்ப்பா கொஞ்சம் வந்தீங்கன்னா இதான் பெஸ்ட்டாக இருக்கும் வா அப்படின்னு சரி ஓகே டன் சொல்லி வந்தேன், நம்பி வந்தேன். வந்ததுக்கு இப்போ பரவாயில்ல சார், எவ்வளோ பரவாயில்ல, அதாவது ஈஸி ஒர்க்காக இருக்குது, நான் AA போர்டெலாம் எடுத்தால் முதல்ல டேமேஜ் ஆகும் இல்லை போர்டு டேமேஜ் ஆகும் என்ன கஸ்டமர் பல்ஸ் ஓடுது அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்துச்சு. இப்போ வந்து அதை எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிற மாதிரி இருக்குது, எவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக இருக்குது, நீ மண்டைக்கு ஸ்டப் எடுக்க வேண்டாம், ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியாக நார்மல் ஒர்க்காக. அதேமாதிரி AA போர்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூல் இருந்தால் தான் பண்ணும், அந்தளவுக்கு காசு பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன், அதுக்குண்டான ஈஸி ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படி எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக டெட் செட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், நெட்ஒர்க் எவ்வளோ ஈஸியாக இது பண்ணலாம், ரொம்ப தலையை சுற்றி வர மாதிரி இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்மளோட அவரோட அனுபவத்தை கொண்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாலேஜ் கொடுத்துட்டாரு. ப்ரீ ப்ரோக்ராம் யூஎஃப்எஸ்லேருந்து எல்லாமே அப்டேட், இப்போ என்ன அப்டேட் கொடுத்தாலும் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட எல்லாமே இருக்குங்க, யூஎஃப் சேஞ்ச் அது ஸ்டோரேஜ் அப்டேடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே பார்த்துருக்கேன், ஸ்டோரேஜ் அப்டேட் பண்ணுறதுலேருந்து ஐஃபோன் ஹேண்டு அப்டேட் பண்ணுறதுலேருந்து ப்ளஸ் சிபியூ சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, இப்போ சிபியூ டெட் ஆகிடுச்சு ஒரு சோர்ஸே இல்லை, அதுக்கு உண்டான சோர்ஸ் வந்து இங்கே இருக்குது, அதுவும் நான் லைவாக பண்ணியிருக்கேன், பண்ணி வீடியோவும் போட்டிருக்கேன், எல்லாத்துக்கும் உண்டான சோர்ஸும் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு வந்ததுக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபை தான் போகிறேன். தேங்க்ஸ் டு ஓகே ஹாய் ஆல். சி வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி லைவாக சிபியு யூஎஃப்எஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஎம்சிபி இது எல்லாத்தையும் லைவ் சேஞ்ச் ஆல்ரெடி உங்கள் செட்டில் டெட்டாகி வந்திருந்தாலும் ஸ்டோரேஜ் ஐசியாக இருக்கட்டும் யூஎஃப்எஸ் இஎம்சிபியாக இருக்கட்டும் சிபியாக இருக்கட்டும் டெட்டாகி வந்திருந்தாலும் ஓல்டு செக்யூரிட்டி பேக்கப் கிடைக்கலனாலும் ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணுனாலும் எல்லாமே லைவில் வித்து சிம்பிள் ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்லேருந்து இப்போது ரெவல்யூட்டாகி வந்திருக்கிறோம். சேம் மாற்ற முடிகிறது எல்லாமே பாசிபிள் இருக்குது, என்னென்ன பாசிபிள் இருக்கோ கண்டிப்பாக அது எல்லாமே நம்ம டீச் பண்ணுறோம். ஓகே அடுத்தது இதே மாதிரி உங்களுக்கும் கற்றுக்கணும் அப்படின்னாக்க வித் சிம்பிள் ஸ்டெப்ஸில் ரீப்ளேசிங் கான்செப்டை அது இல்லாமல் செக்யூரிட்டி ரிப்பேர் சிம்பிளாக பண்ணுற மெத்தட் ஓகே கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ லெவல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க March 8th பேட்சா ஃபோக்கஸ் பண்ணலாம். March 8th பேட்ச் பாத்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களுக்கு ஆல்ரெடி ரீப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீபாலிங் ஸ்கில் இருக்கணும். சப்போஸ் எனக்கு அது இல்லை சார் எனக்கு அதுவும் சேர்த்து வேணும் அப்படின்னா March 28th இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, அது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு மாஸ்டர் கோர்ஸ். வாட்ஸ்அப்ல கண்டிப்பா கீழே ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரெண்டு கோர்ஸுக்கும் செப்பரேட் செப்பரேட் டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னென்ன வருங்கிற கம்ப்ளீட் செக்லிஸ்ட் கொடுத்துட்றேன், யூ டிசைட் வாட் யூ ஹேவ் டு டூ. இந்த வந்து யூஎஃப்எஸ் அண்ட் சிபியு சேஞ்ச் பண்ணுற மாஸ்டர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் குரூப்பில் ஆக்டிவாக இருக்காங்களோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக பண்ணுறதா சொல்லியிருக்கேன், இந்த டேட்டில் கிடையாது. ஓகே அந்தந்த பேட்சுக்கு ரீஷெட்யூல் ஆகும் வித்தவுட் ஃபிக்ஸட் டியூரேஷன், டேட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தந்த குரூப்பில் அனௌன்ஸ் ஆகும், அது இல்லாமல் வித்தவுட் ஃபிக்ஸட் டியூரேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதுவும் இல்லாமல் வித் ஃப்ரீ அக்காமடேஷன். ஓகே ஸ்டே கனெக்டட், பை பை.